மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் ஆ ராசா திமுகவுடைய முக்கிய தலைவர்கள் ஒருவான ஆ ராசா அவர்கள் ஒரு ஆபாசமான கருத்து ஒன்று தெரிவிச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னா, இந்துவா இருக்கும் வரை நீங்கள் சூத்திரன், சூத்திரனா இருக்கும் வரை நீங்கள் விபச்சாரியின் மகன். அதாவது இந்துவா இருக்கிற வரைக்கும் நீங்க விபச்சாரியின் மகன். இப்ப கேள்வி என்னன்னா, நீங்க விபச்சாரியின் மகனா இருக்க விரும்புறீங்களா இல்லையா? இது சமீபத்தில் நடந்த கி வீரமணி அவர்களுக்கான பாராட்டு விழாவில் இதை பேசியிருக்காரு. அந்த விழாவில் யார் யார் இருந்தாங்கன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த விழால யார் இருந்தானா, மனிதநேய மக்கள் கட்சியுடைய முக்கிய தலைவரான ஜவஹர்லா இங்க இருக்காரு. இந்த கருத்து சொன்னதுமே, கண்டனங்கள் வருதுமே, அதுக்கு ஆதரவு தெரிவித்தவர் ஆ ராசா அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர் பீட்டர் அல்போன்ஸ். இங்க விஷயமே அதுதான், ஒவ்வொரு முறையும் இந்துக்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு குரல் எழும்புதுன்னா அதுக்கு கண்டனம் தெரிஞ்சு வச்சுக்கவே, அதுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய குரல் முதல் குரல் மனிதநேய மக்கள் கட்சி, ஜவஹர்லா போன்றவர்கள், பீட்டர் அல்போன்ஸ் போன்றவர்கள். இப்படி எழுப்பிட்டு கடைசியில் என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, மத அரசியல் இங்க எடுபடாது. ஏங்க, அப்பட்டமா இந்துக்களை ஆபாசமா அவர் பேசுறாரு. உங்க உட்கார்ந்துகிட்டு ஆதரவு இருக்கிறீங்க, வெளியே உட்கார்ந்துட்டு ஆதரவு இருக்கிறீங்க. நீங்க ரெண்டு பேரும் எப்படி இந்துக்களுடைய நண்பரா இருக்க முடியும், இல்ல இந்துக்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடியதா இருக்க முடியும்? ஆ ராசா இன்னைக்கு பேசக்கூடிய இந்த கருத்து, அதாவது இந்துக்கள் எல்லாம் விபச்சாரியின் மகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருத்து யாருக்கு வலிக்கணும்னா, முதலாவது பாஜக இதுல ஈடுபடணும் அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த கட்சி ஒண்ணு எழுதி வச்ச சொத்து கிடையாது இந்துக்கள். திமுக இருக்கக்கூடிய இந்துக்களுக்கே உரைக்கணும்ல, திமுகவிலும் இந்துக்கள் இருக்கீங்களே. இன்னும் சொல்ல போனா, ஆ ராசாவுடைய கருத்தின்படி பார்த்தா ஸ்டாலின் அவருடைய மனைவியே அந்த வட்டத்துக்குள்ள வராங்க. ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி அவர்கள் துர்கா அம்மையாரை பார்த்து இதே பதில சொல்ல முடியுமா, இந்துவா இருக்கக்கூடிய நீ விபச்சாரியின் மகன், இந்துவா இருக்கக்கூடிய யாரும் விபச்சாரியின் மகள் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் மனைவியை பார்த்து ஆ ராசாவில் சொல்ல முடியுமா? அதுக்கு வக்கு இருக்கா? அப்ப பொது மேடையில உட்காந்துக்கிட்டு பொதுவா 80% மக்கள், பெரும்பான்மை மக்களை தூண்டி வர்றதுக்கு எதிரான குளிர்விக்க முடியும் ஒரு கும்பலை, யாரையோ குளிர்விக்கிறதுக்காக அவர் பேசுறார். ரொம்ப வெளிப்படையா இவங்க என்ன பண்றாங்கன்னா, சிறுபான்மையின மக்கள் இல்லாட்டி சிறுபான்மை ஓட்டை எப்படி தக்க வைக்க நினைக்கிறானா, பெரும்பான்மை மக்கள் இருக்காங்களே அவங்களை அவமானப்படுத்தும் விதமா பேசும். இப்ப விஷயம் என்ன அப்படின்னா, ஆ ராசா அவர்களுடைய கருத்துடைய உள் விவகாரங்களும் வரலாம். அது என்ன அப்படின்னா, இது வந்து விடுதலை நாளிதழ் வெளியாகி அதுல கி வீரமணி அவர்கள் 60வது ஆண்டு ஆசிரியராக தொடர்கிறார். அந்த விழாலதான் பேசியிருக்காரு. அந்த விழாவையும் அவர் பேசுற கருத்தையும் இது ரெண்டையும் வச்சுக்கிட்டே பேசும். இந்த கருத்து ஆ ராசா அவர்களுடைய கருத்தானா கிடையாது. பலரும் என்ன நினைக்கணும், ஆ ராசா அவர்களுடைய கருத்து நினைக்கிறாங்க, கிடையாது. ஆ ராசா அவர்கள் இன்னைக்கு பேசுன இந்த கருத்து 1951 தஞ்சாவூர்ல நடந்த ஒரு முக்கியமான மாநாட்டுல ஈவே ராமசாமி அவர்கள் பேசின கருத்து. அந்த மாநாட்டில் அவர் கூடுதலா என்ன பேசினான்றதை உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். அப்பதான் தமிழ் சமூகத்துக்கு ஈவே ராமசாமியின் பிம்பம்னா என்னன்றது புரியும். அந்த மாநாட்டிலே ஈவே ராமசாமி அவர்கள் சொன்ன மிக முக்கியமான கருத்து என்னன்னா, குத்தாமல் வெட்டாமல் கொளுத்தாமல் கொலை செய்யாம நெருப்பு வச்சு கொளுத்தாம எதுவும் சாதிக்க முடியாதுன்னா எந்த மடையும் சும்மா இருப்பான் அப்படின்றாரு. நான் திரும்ப சொல்றேன், குத்தாமல் வெட்டாமல் கொளுத்தாமல் நெருப்பு வச்சு கொளுத்தாமல் கொலை செய்யாம எதையும் நம்மளால சாதிக்க முடியாதுன்னா எந்த மடையும் சும்மா இருப்பேன். அதுக்கு அவரே திரும்ப விளக்கம் கொடுக்குறாரு. என்ன கேளுங்க, 1000 பார்ப்பானை எரிச்சு விடு, 2000 பாப்பானை விட கொளுத்தி விடு, அந்த கொளுத்தப்பட்ட நெருப்புல 200 பாப்பானை தூக்கி உள்ள போடு, அப்பதான் சாதிக்க முடியும்னா அதையும் செய்வீங்களா மாட்டீங்களா அப்படின்னு கூட்டத்தை பார்த்து கேட்கிறாரு. எப்படி கூட்டத்தை பார்த்து செய்வீங்களா மாட்டீங்களான்னு கத்த சத போடுறாரு. செய்யலாமா இல்லையா இப்படி பேசினார். இது எந்த அளவுக்கு பகுத்தறிவான கருத்து, இங்க அதுதான் விஷயமே. 1951 அவர் பேசிக்கிட்டு இருந்த பல கருத்துகள் முரண்பாடானவை, உண்மையை சொன்னா பகுத்தறிவுக்கு பக்கத்து கூட வராது. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒரு வெறுப்பு சித்தாந்தம்ன்றது பகுத்தறிவு சித்தாந்தம் கிடையாது. உலகத்துல எந்த இடத்துலயுமே வெறுப்பு பகுத்தறிவு ஆகாது. இங்க அவர் என்ன செஞ்சாருன்னா, முழுக்க முழுக்க இந்த ஜாதிய கட்டமைப்புகளோ இல்ல ஏற்றத்தாழ்வின் கட்டமைப்புகளோ இல்ல தீண்டாமை சம்பந்தப்பட்ட கட்டமைப்புகளோ எல்லாமே பார்ப்பாட் இல்லாட்டி பிராமண சமூகம் தான் காரணம் சொல்லி ஒரு பெரும் வெறுப்பை பத்த வச்சிருந்தார். அதை நம்ப வைக்கிற அளவுக்கு அவரு பிரச்சாரங்களை மேற்கொண்டாரு. ஆனா உண்மை என்ன, மனசாட்சியை தொட்டு ஆ ராசா அவர்கள் பேசுவாரா? உண்மை என்ன, அதே காலகட்டத்தில் ஈவே ராமசாமி வாழ்ந்த அதே காலகட்டத்தை எடுத்து அதே நீதி கட்சியில இருந்த ஒவ்வொரு ஜமீன்தாருக்கும் ஒவ்வொரு நிலச்சுமந்தார்களுக்கும் எவ்வளவு சொத்துன்னு சொல்லுவாரா? எல்லா நிலச்சுமந்தார்களும் பெரிய பெரிய ஜமீன்தார்களும் ஜாம்பவான்களும் சேர்ந்துகிட்டு நீதி கட்சி ஆரம்பிச்சாங்க. எதுக்கு, அப்ப சட்டத்துறையில வந்து பிராமணரோட ஆதிக்கம் அதிகமா இருந்துச்சு, அவங்களை எதிர்கொள்றதுக்காக பெரிய மைனர்கள் ஜமீன்தார்கள் நிலச்சுமந்தார்கள் சேர்ந்து உருவாக்கப்பட்ட கட்சி தான் நீதி கட்சி. அப்படி உருவான அந்த கட்சி இருக்கு இல்லையா, திமுகவுக்கு தாய் கலாபார் உடைய நீதி கட்சி. அந்த கட்சியில இருந்த அந்த நிலச்சுமந்தார்கள் கையில இருந்த நிலத்துல உழுதவையவன் ஆ ராசா பேசுவாரா? அதே ஈவே ராமசாமி அவர்களுடைய நிலங்கள்ல உழுதது யாரு, அந்த நிலங்களை கைய வச்சது யாரு? இதே பட்டியல சமூக மக்கள் தானே. அப்ப என்ன தெளிவு வேணும், இங்க ஒடுக்கப்பட்ட செயல் ஒண்ணு இருக்கு, ஒரு தீண்டாமைக்கான வரலாறு ஒண்ணு இருக்கு, ஒரு நசுக்கப்பட்ட வரலாறு இருக்குது, உரிமைகள் மறுக்கப்பட்ட ஒரு வரலாறு இருக்குது. ஆனா
அதுக்கு ஒட்டுமொத்த சமூகமே காரணம். அதுக்கு ஒரே ஒரு சமூகம் மட்டும்தான் காரணம் சொல்றது எந்த மாதிரியான பகுத்தறிவு? ஏன்னா இவங்களுக்கு வசதியா கொள்கைகளை உருவாக்க நினைச்சாரு. ஈவே ராமசாமி தனக்கு வசதியா கொள்கைகளை உருவாக்க நினைச்சாரு. அதனால நிலச்சுமந்தார்கள் காரணம் இல்ல, பெரிய பெரிய பண்ணையார்கள் காரணம் இல்ல, பெரிய பெரிய மைனர்கள் காரணம் இல்ல, பெரிய பெரிய ஜமீன்தார்கள் காரணம் இல்ல, எல்லா காரணமும் பிராமணர்கள். ஏன்? ஏன்னா அந்த கட்சி அதற்காக உருவாக்கப்பட்டது. அதற்கு முன்னையும் நீதி கட்சி தொடர்ந்து பிராமணர்களை எதிர்த்துதான் வேலை பார்த்துருந்தாங்க. எனவே எல்லா பிரச்சாரத்தையும் அவர் பிராமணர்களை எதிர்த்தே பண்ணாரு. ஆக முதலாவது கேள்வி என்னன்னா, பகுத்தறிவின் மேடையை போட்டு பேசும்போது எந்த இடத்துல வெறுப்பு உருவாகுதோ, வெறுப்பு உருவாக்கத்தக்க கருத்துக்களை பரவுதோ, அது மதம், மொழி, இனம், ஜாதி எதன் அடிப்படையினாலும், எதன் அடிப்படையில வெறுப்பை பரப்பினாலுமே அது பகுத்தறிவே கிடையாது. இங்க நீங்க மனித குலத்துக்கான அரசியல் பண்றீங்க, இல்ல மனித குலத்துக்கான சித்தாந்தங்களை உருவாக்குறீங்கன்னா நீங்க ஒன்றுபடுத்தக்கூடிய அரசியல் தான் பண்ண முடியும். அது எப்படி ஒரே ஒரு சமூகத்தில் இருக்கிற எல்லாருமே சாத்தான்கள்ன்ற விதமா நீங்க ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ள முடியுது? அப்ப அதுவே பகுத்தறிவு கிடையாது. பார்ப்பான ஃபுல்லா கொளுத்து, அந்த வீடை ஃபுல்லா கொளுத்திட்டு அதுல தூக்கி பார்ப்பான போடு, என்ன ஆயிட போகுது? அதுல அவர் சொல்லுவாரு, அதே மேடல சொல்லுவாரு, முதுகுளத்தூர் பக்கத்துல ஒரு 1000 பேரை எரிச்சு விட்டான், என்ன ஆச்சு? இப்ப ஒரு 10 பேரை தூக்கி ஜெயில போட்டான், 10 நாள் வெளியே வந்துட்டான், ஜெயிலுக்கு போனானா என்ன அப்படின்னு தூண்டி விடுவாப்ல. இதுதான் ஈவே ராமசாமி சமூகத்தில் செஞ்ச வேலை. அதிகப்படியான வெறுப்பு கருத்துக்களை உருவாக்கினாரு. அதை விட ரொம்ப பெரிய மூட நம்பிக்கை என்னன்னா, மற்ற நாடுகள்ல ஏற்றத்தாழ்வே இல்லைன்னு சொன்னது அதை நம்பவும் வச்சாரு. 1951 நம்பினாங்கன்னா அன்னைக்கு இருந்த மக்களுடைய படிப்பறிவு அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு அதே கதையை சொல்லியிருக்கீங்க. எப்படி? அமெரிக்கால தொட்டு ஐரோப்பிய நாடுகளை தொட்டு எல்லா நாடுகளையும் அடிமை கலாச்சாரம் இருந்ததா இல்லையா? நான் சவுதி அரேபியா வரைக்கும் வரேன், அடிமைகள் வாங்கும் விற்பனை இருக்கையா, அது முழுமையாக அனுமதிக்கப்பட்ட நாடுகள் இவை. விக்டோரியா மகாராணி காலத்துல ஒட்டு மொத்தமா இங்க ஐரோப்பிய நாடுகளை முக்கியமாக பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு பெரும் தொழில் புரட்சியை உருவாக்கும் போதுமே கூட அடிமைகள் ஒழிப்புலாம் கிடையவே கிடையாது. கற்பர்கள் நுழையக்கூடாதுன்னு சொல்லி எல்லா இடத்துலயும் போர்டு வச்சிருந்தான், தனித்தனியா உருவாக்கியிருந்தானு. ஏன்? ஈவே ராமசாமி தெரியாம இருக்கலாம், ஆனா இன்னைக்கு உனக்கு தெரியும்ல, கற்பின மக்களுக்கு தனியா பைபிள் வச்சிருந்தாங்க. இருந்துச்சா இல்லையா? கற்பின மக்கள் ஆப்பிரிக்கால இருந்து எடுத்துட்டு போய் அடிமைகளா விற்பனை செஞ்சது நடந்துச்சா இல்லையா? கற்பின மக்களை வேட்டையாடினாங்க, ஆனாங்களா இல்லையா? ஆஸ்திரேலியா பழைய பழங்குடியின மக்களை வேட்டையாடுங்களா இல்லையா? ஆனாங்களே. அவங்கள மனித பட்டியலே சேர்க்கல. அது தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் நடந்து 18th century 19th century எப்படி நம்மளால கொஞ்சம் கூட கூச்சமே மற்ற நாடுகள் இல்லவே இல்ல முடியும்? நேரடியா ஒடுக்குமுறைக்கு பாதிக்கப்பட்ட நாடு நம்ம நாடு, பிரிட்டிஷால வெளிப்படையா பிரிட்டிஷ் நம்மள ஒடுக்குமுறை நம்மள வச்சோம்னா அதை பார்த்து அதுலயே அடிபட்டு வந்த நம்ம என்ன சொல்றோம்? மற்ற நாடுகள்லாம் ஒடுக்குமுறையே கிடையாது. எப்படி சொல்றோம்? அவன் நம்மள சமமா நடத்தினா எந்த அறிவு குறைஞ்சபட்ச அறிவு இருக்குன்னு பேசுவான். ஆனா ஈவே ராமசாமி ஊருக்குள்ள பேசி செஞ்சாரு. அவருக்கு தேவை ஒரு குறிப்பிட்ட வெறுப்பு பிரச்சாரத்தை பரப்பணும். ஒரு எனக்கு தெரிஞ்ச அவர் ஒரு சைக்கோபாத், தான் நினைச்சதை சரி நினைச்சுக்கிட்டு அவரால் பரப்பி விடுறது. அந்த சைக்கோ பார்த்து ஊருக்குள்ள இருக்க பல பேரை சைக்கோ ஆக்கி விட்டாரு. இதுதான் ஈவே ராமசாமியோட குணம். வேற என்ன இருக்க முடியும்? அந்த சைக்கோ பார்த்து வழியா வந்த இன்னொரு சைக்கோ தான் ஆ ராசா. இந்த காலத்துல உட்காந்து சைக்கோ மாதிரி பேசிக்கிறீங்க. இப்ப இந்த விஷயத்தை நம்ம எடுத்து பேசுறோம்னா ஆ ராசா அவர்களுக்கு எப்போ வரைக்கும் நம்ம மரியாதை கொடுக்கலாமா? அந்த வார்த்தைகளை நாகரிகம் இருந்துச்சுக்கவே நம்ம மரியாதை கொடுக்கலாம். அவர் வார்த்தையில நாகரிகம்லாம் ஒரு எல்லையை தொடும் போது நாமளும் அவருக்கான பதிலை அதே அளவில் கொடுத்தா வேண்டியிருக்கு. எனவே ஆ ராசா அவர்கள் முன்னோக்கி அடுத்த குற்றச்சாட்டு இல்லாட்டி அந்த மேடையில வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இல்லாட்டி இந்த மாதிரி விஷயங்கள் எப்போது பேசணும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு மனுஸ்மிருதி சொல்லியிருக்காங்களே, டி சந்திராய் மனுஸ்மிருதி. இங்க மனுஸ்மிருதி ஏன் வாழ்றேன்? ஒண்ணு, ரெண்டாவது ஸ்மிருதிகள் எத்தனை? மனுஸ்மிருதி மட்டும் ஏன் பிடிக்கிற? ஸ்மிருதிகள் எத்தனை கேளு, எவனுக்குமே தெரியாது. இல்லையே, ஈவேராவது சொல்லவே இல்லையே. ஈவேரா விட்ட நேரா கார்கள் போயிடுவானுங்க. இவங்க ரெண்டு பேரும் இறந்து மட்டும் தான் வரலாறு இருக்கு. நீ கொஞ்சம் தேடிப்படி, உனக்கு சுய புத்தி இருக்குல்ல. மனுஸ்மிருதி மாதிரி இங்க ஸ்மிருதிகள் எனக்கு தெரிஞ்சு சுமார் 15 மேற்பட்ட ஸ்மிருதிகள் இருக்கு. அந்த ஸ்மிருதி எந்தெந்த காலகட்டத்தில் எங்கெங்க ஆட்சி முறையில இருந்துச்சு கூட தெரியாது. ஆனா அதனுடைய தாக்கம் இந்தியால இருந்துச்சா? இருந்துச்சு. அதை மறுப்பதுக்கு இல்லை. ஆனா அது ஒரு சட்ட வழிமுறைகள். அதாவது அந்தந்த காலகட்டத்தில் எப்படி நாம சட்டங்களை வடிவமைக்கணும்ன்றதுக்காண்டி ஒரு முக்கியமான வழிகாட்டியா ஸ்மிருதிகள் இருந்துச்சானா? இருந்துச்சு. இதுக்கு நம்ம மறுக்கிறதே கிடையாது. ஆனா இன்னைக்கு ஸ்மிருதிகளை வச்சுக்கிட்டு தான் நாம சட்டத்திட்டத்தை உருவாக்கணுமா? இன்னைக்கு வாழக்கூடிய ஸ்மிருதி எது? அம்பேத்கர் எழுந்த சட்ட புத்தகம், சரியா? அதுவும் ஸ்மிருதி தானே, சட்ட புத்தகம் தானே. அப்படிதான் ஸ்மிருதியும் சட்ட புத்தகம்னா இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய சட்டத்திட்டங்களை இயற்றின முழு பொறுப்பாளர் யாரு? அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அப்ப அண்ணல் அம்பேத்கர் எழுதின அந்த சட்ட புத்தகப்படி தான் நம்ம வாழ்றோம். 17 ஸ்மிருதிகளை காட்டுறீங்கன்னா, மனுஸ்மிருதி வரைக்கும் காட்டுறீங்கன்னா, அப்ப இன்னைக்கு எழுதுனது யாரு? அம்பேத்கர். இந்த இடத்துல நான் கேட்க விட்ட ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, ஆ ராசா போன்றவர்களுக்கு யாராவது ஒரே ஒரு இந்துவை காட்டுங்க, அம்பேத்கர் அவர்கள் இப்படிப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தாரு, அதனால அவர் இயற்றின சட்டத்தின்படி நான் வாழ முடியாது அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு இந்து காட்டுங்க. நான் ஸ்மிருதிப்படிதான் வாழுவேன், சட்டத்திட்டம் மதிக்க மாட்டேன். ஏன்னா அம்பேத்கர் வந்து இப்படிப்பட்ட பின்னணியிலிருந்து வந்தாரு, அதனால அவர் இயற்றின சட்டப்படி நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு இந்தியரை காட்டுங்க. இல்ல, சமூகம் தெளிவா மெச்சூரா தான் இருக்குது.
சமூகம் ஒரு நல்ல பண்போட எதை எப்படி ஏத்துக்கணும்னு இருக்குது. ஆனா நீங்க தான் உள்ளுக்குள்ள புகுந்து அதை தூண்டி விடுறது தெரியும். ஏன்னா உங்களுக்கு அந்த நெருப்பு தொடர்ந்து எரியணும். ஏன்னா உங்களுக்கு அரசியல் போகணும். இப்ப அவர் என்ன பேசினாரு, அந்த விவகாரத்தில் கருத்து என்ன, அந்த கருத்துக்குள்ள போய் நம்ம பேசணும். இப்ப விஷயம் என்ன அப்படின்னா, அவரை திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, அந்த கூட்டத்தை பார்த்து, நீங்க இந்து என்றால் சூத்திரன், சூத்திரன் என்றால் விபச்சாரியின் மகன், நீங்க விபச்சாரியின் மகனா இருக்க விரும்புறீங்களா இல்லையா அப்படின்னு அந்த கூட்டத்தை பார்த்து கேட்கிறேன். திமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரையும் நான் பார்த்து கேட்கிறேன், இப்படி இப்படியான கருத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா ஐயா? இது யாரோட யாரோட பிரச்சனை? அவர் நேரில் யார சொல்றாரு? பாஜகவையா, ஆர்எஸ்எஸ்யா? கிடையாது, இந்துக்களை சொல்றாரு. இந்துக்கள் தானே, நீனு காலேஜ் கோயிலுக்குலாம் போயிட்டு வரீங்களா இல்லையா? எல்லாரும் தானே சொல்றாரு, என் வீட்டையும் சேர்த்து உங்க வீட்டையும் சேர்த்துன்னு சொல்றாரு. நம்ம வீட்டில் இருக்க பெண்களை ஃபுல்லாக விபச்சாரிகள்னு சொல்றாரு. யாரு? ராசா. அப்படி சொல்லப்பட்டிருக்குன்றாரு. இதுதான் திமுகவுடைய கொள்கையா? இது ஸ்டாலின் பேசணுமா இல்லையா? ஸ்டாலின் வாயை திறக்கவே இல்லை பாருங்க. ஸ்டாலின் வாயை திறக்க மாட்டார். ஏன்? ஏதாவது கிண்டி விட, நமக்கான ஓட்டு என்ன? 20% ஓட்டு. அந்த மக்கள் குளிர் விற்கிறதுக்கு ஏதாவது கிண்டி விடனே தெரியணும். இப்போ இதுக்கு அடுத்து என்ன விஷயம்னா, இப்போ ஆர் ராசா அவர்களுடைய கருத்தை பார்த்தாச்சு, ஆர் ராசா அவர்களுடைய அந்த உள்நோக்கத்தையும் பார்த்தாச்சு, அதுக்கான விளக்கம் கொடுத்தாச்சு. இப்போ இது நடந்த மேடை எது? இது நடந்த மேடை வந்து கி வீரமணி அவர்களுக்கு பாராட்டு விழா. இப்போ கி வீரமணி யார்? விடுதலை நாளிதழின் ஒரு ஆசிரியராக 60 வருஷமாக இருக்கார். ஏன் கேள்வி என்னன்னா, அந்த ஆசிரியர் பொறுப்புக்கே மற்ற யாரும் வரவே இல்லை. ஈவே ராமசாமி விட்டு போன சொத்துக்கெல்லாம் எப்படி அந்த ஒரே ஒரு குடும்பம் மட்டும் உரிமை கொண்டாடுது? கி வீரமணி குடும்பம் மட்டும் எப்படி உரிமை கொண்டாடுது? அதை ஃபுல்லாக எப்படி அந்த ஒரே ஒரு குடும்பம் மட்டும் அனுபவிக்குது? அது எப்படி? அந்த திராவிட கழகத்துக்கு தலைவராக ஒரு பட்டியல் சமூக மக்களுடைய தலைவரை கொண்டு போட வேண்டியதானே? ஏன் போடலை? அது கேட்கல. உனக்கு அக்கறை இருந்த அந்த கேள்வி கேளு. ஆர் ஆசாவே கேட்குறேன், திமுகவில் எத்தனை மாவட்ட சேவை பட்டியல் சமூக மக்கள்? ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் சுமார் 18-20% ஓட்டு பட்டியல் சமூக மக்கள் ஓட்டு கேட்டா? அப்படி பார்த்தா 120 பேர், 120 பார்த்தா கூட சுமார் 15 மாவட்ட செயலாளர் இருக்கணும் திமுக. எத்தனை மாவட்ட செயலர்? 2-3. திமுகவுடைய தலைவராக இருந்த இல்லை முக்கிய பொறுப்புகளில் இருந்த இல்லை மாவட்ட செயலாளர் இருந்த எத்தனை பேர் பட்டியல் சமூக மக்கள்? நீங்கள் அந்த பிரதிநிதித்துவம் கொடுத்துருப்பீங்களா? 20% இருக்காங்களே, அந்த 20%க்கு நீங்கள் பிரதிநிதித்துவம் அங்கீகாரம் கொடுத்தீங்களா? அது கூட கொடுக்காத கட்சி தான் திமுக. ஏன்னா திமுக பெரிய ஜாதி அரசியல் இங்கே பண்ணுச்சு. எந்தெந்த பகுதியில் அடர்த்தியான ஜாதி இருக்காங்க அவங்களுக்கு சீட்டை கொடுத்து பட்டியல் சமூக மக்கள் முழு முட்டாள மாக்கு மாத்துறதுக்கு ஈவே ராமசாமி படத்தை வச்ச கும்பல் தான் திமுக. நான் சொல்கிறேன், ஆ ராசா இதுக்கு ஏதாவது புள்ளி உரம் சொல்ல தயாரா? முதல்ல ஆ ராசா முதல்ல தலைவர் ஆக முடியுமா? ஸ்டாலினோட என்ன தகுதி குறைஞ்சிருச்சு? தலைவர் ஆக முடியுமா? ஏன் ஆக முடியாது? தலைவர் ஆக வேணாம், துரைமுருகன் இப்போ இருக்கார்ல போஸ்ட்டு, அந்த போஸ்ட்டுக்கு போக முடியுமா? அதுக்கே முடியல. ஆ ராசா இன்னும் இருக்கக்கூடிய அந்த பொறுப்பு இருக்கு இல்லையா, அந்த பொறுப்பு நம்மளாம் சத்தம் போட்டதுனால கிடைச்சிச்சு, இல்லைன்னா அதுவும் கிடைச்சிருக்காரு. இல்லை இல்லை, அந்த காலத்து விஷயம்லாம் பேசி ஆகணும்னா நீ முதல் என்ன பண்ணுங்கண்ணா, ஏன் நம்மளால் தலைவர் ஆக முடியல, தலைமை குடும்பத்தை எதிர்த்து பேச முடியல, என்ன மாதிரியான சூழல் இருக்குது? ஆ ராசா கொஞ்சம் விளக்கம் சொல்ல முடியுமா? அதனால் யதார்த்தமான உண்மை, ஆ ராசா அவர்களுக்கு ஒரு எல்லை இருக்குது கரெக்டா, அந்த கட்சிக்குள்ளேயே அந்த குடும்பத்தை எதிர்த்து பேச முடியாது. அப்போ ஆ ராசா என்ன பண்ணணும்? அதுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டே வரும் கரெக்டா. இது அவரோட சூழல். இந்த சூழலில் எவ்வளோ தூரத்துக்கு அவர் ஃபிட் ஆகிறாரோ அந்த அளவுக்கு அவர் பொழைச்சிப்பார். அதுக்குள்ளதான் அவர் பேசிக்கிட்டு தெரியாது. இதான யதார்த்தம். இது ஆ ராசாவை ஏற்றுப்பார். இதை வீடியோ பார்க்கக்கூட ஒவ்வொருதும் ஏற்றுப்பீங்க. ஆ ராசா வாழக்கூடிய இந்த காலகட்ட சூழலில் அவருக்கு ஏற்றாப்புல சில விஷயங்களை வளைச்சிக்கிறாருன்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மனுஷன் அவனுக்கு ஏற்றாப்புல பாதி விஷயத்தை வளைச்சிருப்பானா இல்லையா? மனுஷ தூக்கிட்டு வர உனக்கு எதாவது அறிவு இருக்கா கேட்குறேன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி நீ போய் தேவையான வச்சுக்க தூக்கி குப்பையை போடுறேன். யார் இப்போ அது எப்படி வாழ்றான்னு சொன்னா? இளையராஜா ஒட்டுமொத்த சமூகமும் கொண்டாடுது. எதற்காக? திறமைக்காக. அவர் இல்லைன்னா ஊரில் பாதி மனநோயாளியாக இருப்பான் கரெக்டா இல்லையா? அதை எல்லாமே ஏற்றுப்பாங்க. இந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் தாங்கி பிடிச்ச ஒரு மனுஷன் இளையராஜா. இளையராஜா இந்த தமிழகத்தின் பெருமை, தலைமகன். பெருமையாக சொல்ல யாருமே யாரும் பெருமையாக நினைக்கலையா? எந்த காலத்தில் இருக்கார் ஆராசா? ஆராசாவுக்கு வெறுப்பு பிரச்சாரம்.